கோவை துடிலோரை அடுத்த கதிர்நாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் 94வது பேட்ச் சப் இன்ஸ்பெக்டர்கள் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கலந்து கொண்டு கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்ற 94வது பேட்சில் 341 சப் இன்ஸ்பெக்டர்கள் தேர்ச்சி பெற்று நேரடியாக அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டனர். இந்த விழாவில் சிஆர்பிஎஃப் முதல்வர் மற்றும் ஐஜி அஜய் பரதன் அனைவரையும் வரவேற்று பேசினார். அனைத்து சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரி இயக்குநர் டிஜிபி கஜய் லால் தௌசன் தலைமை வகித்து வீரர்களின் மரியாதை ஏற்றுக்கொண்டார். பயிற்சி முடித்த 341 பேருக்கும் சப் ஆர்டினேட் ஆபீசர் பேட்ச் மற்றும் சான்றிதழ் வழங்கினர். மேலும் ரேங்க் அடிப்படையில் சிறந்து விளங்கிய பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சந்தீப் பச்சால், பெஸ்ட் இன்டோர் ஏங்கிட், பெஸ்ட் இன் அண்ட் அவுட்டோர் அர்ஜுன் விஜயன், பெஸ்ட் இன் என்டூரன்ஸ் பவுன் கே சாமி, பெஸ்ட் ஃபயர் ஆப், பெஸ்ட் ட்ரல் மேகிட் சர்மா ஆகிய 6 சப் ஆர்டினேட் ஆபீசர் வீரர்களுக்கு கோப்பைகளை வழங்கினார். கடந்த 2021 ஜூலை முதல் இந்த 341 வீரர்கள் அனுபவம் வாய்ந்த பயிற்சி ஆசிரியர்கள் மூலம் ஒழுக்கம், அறிவு, திறமை மற்றும் அணுகுமுறை போன்ற மேம்பட்ட பயிற்சிகளை வீரர்களுக்கு வழங்கினர். மேலும் பயங்கரவாதம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு முறைகள் பற்றிய விழிப்புணர்வு பாடத்திட்டங்கள், அவற்றை எப்படி சாதுரியமாக கையாள்வது என விதவிதமான முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மேலும் நம்முடைய உரிமைகள், கல்வி, சமூக விழிப்புணர்வு, மத சம்பந்தமான காரணங்கள், பாலியல் தொலைவுகள், மொழியில் பின்னணி என்று மிகவும் உயர்திறன் மிக்க வலுவான வீரர்களை இந்தியா நாட்டிற்கு அர்ப்பணித்த இந்த பயிற்சி உதவியுள்ளது. இங்கு பயின்ற வீரர்கள் குண்டு வீச்சு, அணுக்கதிர் வீச்சு, வேதியியல் விளைவுகள் மற்றும் இயற்கை செயற்கை அழிவுகள், கதிர்வீச்சால் உண்டாகும் பாதிப்புகள் கட்டுப்படுத்துவதான பயிற்சிகளை முறையாக எடுத்துக்கொண்டனர். பின்னர் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கமாண்டோ வீரர்களின் துப்பாக்கி சாகசம், டூ வீலர் சாகசம், ஓடு ஒடித்தல், சிஆர்பிஎஃப் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கலந்து கொண்ட பேண்டு வாத்தியம், வித்தவுட் கமாண்ட் சாகசம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கமாண்டன்ட் ராஜேஷ்குமார், அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.